எப்போ பாரு ஏதாவது ஒரு ஏழ்ரையை கூட்டி விட்டுறானுங்க. வரதான் பாடுறா. எனக்கு காணும் இந்த ஸ்டீம் லேப் வேணுங்கனே பண்ணிட்டு வைக்கிறான். எச்ச கம்பாடு ஆ வந்துருச்சுலா. வந்துச்சா? எனக்கு ஒண்ணுமே வரல. சனியில உன ஷேர் பண்ணி விடுறேன் இரு. எங்க லிங்க்ல கூட காணுங்க. இது என்னது? தமிழ்ல போட்டு வச்சிருக்கேன். தமிழ்ல போட்டிருக்கியா? வந்துருச்சுடா. உனக்கு இது அனுப்பியிருக்கேன் பாடுறா. லிங்க் அனுப்பிச்சிருக்கியா? ஆ இதோ இருக்குடா, அதோ இருக்குடா. ஆ ஸ்னோ ரன்னர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தமிழ். இப்போ ஸ்டீம்ல தானே இருக்கு? ஸ்டார்டிங் ஸ்டூன்ல தானே இருக்கு? லோட உள்ள போகுது. ஆமா இப்போ வந்துருச்சா ஸ்னோ ரன்னர்னு? இருடா, அது ஓபன் ஆயிடுச்சு. வேணுன்னு உங்கள்ட்ட இருக்காங்க. என்ன என்ன பார்த்தா என்ன கிறுக்குத்தனமாவா இருக்கு இவங்களுக்கு? எவ்வாறு அஞ்சாடா வந்துச்சுடா? யாருங்க? ஏதாவது ஒண்ணு இருக்க சார், சொல்லுங்களேன்டா. எதுவுமே சொல்லுங்க. வேற வழி இல்லை, நியூ கேம் தான். ஆ நான் புதுசாக இதில் போயிடுறேன். இப்போ பாரு, செம்ம காமெடியாக இருக்கும். வண்டியை கொண்டு கவுத்துருவேன் கூட. தனியாக வரும்போது எதுவுமே ஆகாது. இப்போ இது லைவ் போட்டிருக்கேன்னா கோட்டையை கவுத்துருவேன். அப்போதான் கோட்டையை கவுத்துருவேன் வண்டியை. அது வரைக்கும் ஒழுங்காக போகும். இப்போ கொரோனா இரு, PS4ல ஆன் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இல்லடா நேரா போக மாட்டேங்கிறேன். எங்கடா போகும் நானு? சரி அந்த கட்சிக்கு போகணுமா? செல்கிறது. இறைவேண்டாம்.
ரொம்ப பேஸ் வாங்குது. இப்போதான் எந்த பக்கம் வருது எந்த பக்கம் மேலே எஃபிஎஸ் கவுண்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கிற தெரியுது. ஆமா எதுவுமே வரல, ஜஸ்ட் ஸ்லோவா போகுது, அவ்வளவுதான் இருக்கு. 24 FPS வருது. ஆமா 70 போகுது. ஆமா 1760 எல்லாம் தொடர்ந்து போகுது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு ப்ரோ. இரு ஒரு நிமிஷம், அந்த செட்டிங் பேஜ் ஓபன் பண்ண, நான் எது எது வைக்கணும் நான் சொல்றேன் ப்ரோ. செட்டிங் பேஜ் ஓபன் பண்ணு. இரு அப்படியே இரு. அந்த 1080p அப்படியே வந்து இதுவா மாத்து, 900p மாத்து. ஐயோ சரி, அப்ப விட, அப்ப வேணா, அப்ப வேணா, அப்போ கீழே போ, கீழே போ, கீழே போ, வேற செட்டிங் போ. இதெல்லாம் மீடியம் தான் வச்சிருக்கேன். இது அல்ட்ரா, இதாக இந்த சிமுலேஷன் மட்டும் அல்ட்ரால இருக்கு. இதே மீடியம் வாங்கிப்போம். டெக்ஸ்சர் வேண்டாம். ஷேடோ குவாலிட்டி லோ பண்ணு. ஷேடோ தான் இப்போது உறிஞ்சு எடுக்கும். வாட்டர் குவாலிட்டிலாம் மீடியம். ஆ சரி, ஓகே, லோவே. லோவே, லோவே. ஆ இப்போ போ. அப்படி பாரு, பார்த்தா போதும்.
கேம் ரன் ஆகல அப்படியே நிக்குது சொன்னல சக்காயி ஐயோ அது ஒரு சக்காயி இது அது ரெண்டு இது ரன் ஆகல சக்கா ஆகுதுடா வாய்ஸ் மட்டும் கேக்குதா ஆமா கேம் நின்று வண்டி பாத்துட்டும் போயிடுச்சு வந்துச்சு இப்போ தெரியல ரேட் பார்க்கல நான் அதிகமா இருக்கும் 2+ இருக்கும் இது அதிகமா காரன் என்ன நடத்தலாம் கண்டுபிடிக்கிறேன் ஜாயிஸ்டிக்கு டிரைவிங்க்கு நல்லா இருக்கு இந்த ஷூட்டிங் கேமுக்கு சனியை முடிஞ்சது இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குதா தப்பா வந்துட்டேனா கரெக்டாக போகிறேன் ஓ ஓ அதே மறந்து விடாதீர்கள் பார்த்து
ஏபெக்ஸ் எப்படா இது ப்ரூவ் பண்ணுறானுங்க? நான் கிராஸ்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிராஸ்ல பார்க்குறேன் என்னடா போயில ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இது அக்டோபர் தான் வருமோ, வேற ஏதாவது கேம் வருமோ தான் கொடுப்பானோ தெரியலையே. கம்மியா இருக்கு பாரு, ராக்கெட்டா ஏதோ ஒன்று இது சொல்லி இருந்தானுங்களே. ஏ ராக்கெட் லீக் அது ஃப்ரீயா வரப்போதா? ஃப்ரீ கிடையாதா? காசுடா. ஃப்ரீ டு ப்ளே வரப்போகுது, ஃப்ரீ டு ப்ளே வரப்போகுது, வாங்கிடாத. ஃப்ரீ டு ப்ளே வரப்போகுது கிராஸ் ப்ளேவோட. இது வந்து என்னது கண்டுபிடிச்சியா? அப்புறம் வேற கீழ சிமுலேட்டர் வச்சிருக்கான். என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் சிமுலேட்டரா? மட்ரன்னர், மட்ரன்னர் வெறும் 600, அதாவது ஆஃபர்ல இருக்கு. மட்ரன்னர் ஒரிஜினல் ரேட் 2-3. என்ன புடிக்கவே இல்ல, எப்படி ஆடணும் தெரியல. கன்ஸ்ட்ரக்ஷன் போய் வேலை செய்யணுமா அதுல? ஓ அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. வாங்கி நம்ம வந்து அந்த சிட்டியை வந்து வேலை பண்ணுவானுங்க. ஒண்ணுமே போல மூணு பேருன்னு வருது வாட்சிங்க. எனக்கு வந்து மூணு வாட்சிங் காட்டுது. இப்போ 2 வாட்சிங். கமெண்ட்ரிலாம் போட்டு மௌனே சமக்க முடியாது. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டோம் அதுல, அதான் எனக்கு பிடிக்கல.
ஆட்டோ லோட். ஓ மேனுவல் லோடிங் ஒன்று இருக்குது ஆட்டோ லோட். மேனுவல் லோடிங்லாம் பண்ண முடியாது நம்மளால. போதும். அது ஒரு தனியாக விக்ரேன் இருக்கும். ஆ ஓகே ஓகே அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்து. என்னாச்சு போய் அந்த அந்த இப்போ அந்த மட்டில வந்தோம்மா ஆமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி ஏறினோம்மா ஆமா சின்ன வண்டி வச்சு ஆமாடா சொல்ற இப்போ அந்த இடத்துல போகணும் அந்த இடத்துல போகணும் பாட்டகால கவுந்துடும் தேடிக்க மாட்டேன் இப்போ ஆப்ஜெக்டிவ் கார்டுக்கு மேலே ஃபைட்ல ஸ்ட்ரெயிட்டா டெலிவரி கஷ்டமா இருக்கு ரெண்டு வாட்டி வேற கொண்டு போய் இருக்கோமா ஒரு வாட்டியா நான் இதுக்குதான் அவனை லைவ் போடு அவனை லைவ் போடுங்கிறேன் யார் சாலமுனா ஏய் சாலமுனி இது ஆட மாட்டான் ஓகே ப்ரோ வீடியோவை கேம் லைவ் போடுறீங்க எந்த கேம் போட்டாலும் அப்படிதான் ஆகுது எனக்கு இப்போ நான் அந்த ஸ்டீம்ல போச்சு அப்போ நான் அந்த இது குரோம் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட ஹேங் அவுட் பேசலைன்னா மொத்தமாக அதை உடஞ்சிருக்கு அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ரன்னு நிறைய ரன் ஆகுதுல கரெக்டு தான் அவ்வளோ ப்ராசஸிங் எடுக்கும் அது அதனால தான் அவங்கள நல்லா வரும் நம்ம ப்ராசரும் சம ப்ராசர் அது 1600X ஆமா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் டைம் அது ப்ரெஷரா இருக்கும் வெறும் டிரைவ் த்ரூ போயிட்டே போயிடலாம் ஆமா கரெக்ட் இதோட ஃபுல் செட்டிங் சூப்பரா இருக்கும் போல காகோ மேனேஜர் இதுக்கு வெஹிக்கிள் டேமேஜ் காட்டுது ஆமாடா இது லைட்டா தட்டனால டேமேஜ் ஆகுதா ஓ
ஏன் இந்த பக்கம் போற? அந்த பக்கம் தானே காட்டுது. ரூட்டு இதானே, அது அந்த பக்கம் எங்க பாலம் இருக்கு, பாலமே இப்பதான் கட்டுறானுங்க. நான் இது உட்டன் பிளாக் போட்டா தான் பாலம் கட்டுவானுங்க. ஓ அது வேறையா, நம்மளே மேனேஜ் பண்ணலாம். அப்போ ஒரு இதான் அப்படிதான் போன இது வந்து பைப் லைன் கட்டுறதுதான். நான் சொன்னேன் ஒரு மிஷன் முடிச்சேன்ட்டு, பைப் லைன் உடஞ்சி கிடக்கும். அந்த பைப் லைன் கட்டுறதுக்காக இது எடுத்து வச்சுருவாங்க. அதுன்னு இல்ல மேப் வேற ரோடு கண்டுபிடிச்சு போகல. ஆமா ரோட கண்டுபிடிச்சு போனுவானுங்க. இதோட மோசமாக நிறைய வாட்டி பாதி போய் போய் நின்றுக்கே, பாதி வரைக்கும் போயிருவேன். ஃபுல்லா போயிட்டு அதான் கட்ட நின்றுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரோடு இருக்காது, பாத்திருப்பி அதே ரோட்லதான். மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஓகே. தண்ணி ஓகே நல்லா இருக்கும். அந்த டயர் இறங்குற அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. தெரியுது நல்லா. ஒரு ஒரு கல்லு மேலே ரெண்டு அப்ஜெக்டிவ் காட்டுதா? Gas station. Okay, இப்ப இல்லாம நடு ரோட்ல நின்னு என்னடா பண்றது? தண்ணி தண்ணி சேரு வண்டி என்ன பண்றது இப்போ? என்ன
கோட்டகிரா ஒரு பக்கம் ஏறிடுச்சு கொஞ்ச நேரத்துல அட்டாக் வந்துருச்சுங்க கொஞ்ச நேரத்துல பாதாச்சு பறக்க போவாங்க நேரத்துக்கு ரெண்டு பேரா போய் சோதிய முடியுங்களா இருக்கு நினைக்கிறேன் பிக்கப் பாயிண்ட் டிராப் பாயிண்ட் சும்மா அப்படியே அமைதியா விளையாண்டுருக்கலாம்ல கம்முன்னு நம்பர் சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே மூவ் பண்ணிருக்கலாம் ஏ ஆமா இப்ப இதுக்கு எனக்கு இந்த மார்க்கெட்ல காமிச்சிச்சுறேன் எனக்கும் இது 350 ரூபா தான் போட்டிருக்கான் இந்த பே பேக் பீஃபா 320 ஆமா பார்த்தாலே அந்த எஃபெக்ட் தெரியும் இது கடல் மாதிரில இருந்து இல்ல அமேசான்லயே கிடையாது பிளிப்கார்ட்ல எப்படி இருக்கும்மா என்ன ஒரு அசிங்கம்
வெளியில சிஎக்ஸ்ல அப்புறம் வெளியில கடைகள்லாம் இன்னும் வந்து 3-5 அது. இப்ப நம்ம வாங்கணும்னா சரியான லாபம் ஓசிலேயே வாங்கிட்டு ஓசிலே வித்த மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் வெறும் 2200 தான், ஆனா வெளியில ரேட் வந்து 3-5. இப்ப நம்ம செல் பண்ணனும்னா கூட அதே 2200 திருப்பி வந்துரும் கேஷா. ஆனா இல்லடா இதுனா நம்ம டக்குன்னு, ஏன்னா இது வந்து அவெஞ்சர்ஸ் வந்து கேம் சின்னது ஓகேவா. ஸோ வாங்கணும் போனா டக்குன்னு வாங்கிட்டு இதை விற்கமா இந்த ஹீட்டோட ஹீட்டா சீரியஸ் இருக்கும். 30 மணி நேரம் கேம் நம்ம உட்காந்து விளாண்டா ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும், அதுவும் தொடர்ந்து விளாண்டா மட்டும். போட்டேன்னா செத்துருவேன். ஹலோ பாய், இதுக்கு மேல போட முடியாது, வண்டியை ஓட்டவே முடியாது.